வெல்கம் டு அனதர் விலாக். என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். கருவாடு வாங்க போகிறோம். ஏய், மட்டன் பிரியாணி. இதுதான் எங்கள் ஊர் பெட்ரோல் பங்க்கு. 500 ரூபாய்க்கு போடுங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறோம்மா. பூம்புகாரு மெமரி கார்டு வந்து ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் பிளாக் எடுக்க முடியும். ஒரு அராத்துக்குட்டி நம்மளை ஓயாமல் துரத்துனா. ஆனால் நம்ம போட்டு வந்துட்டோம். சிறப்பான ஆள் நீங்கள். டிராஃபிக்கை போட்டிங்க பார்த்தீங்களா? டச்சு இந்த கருவடை நம்ம பெங்களூரில் வாங்கியிருந்தா 10,000 ரூபா சொல்லியிருப்பானுங்க, கூச்சமே இல்லாமல். பிளாக் எங்களை இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரு மெமரி கார்டும் வாங்கிறதுக்குள்ள மனுஷனுக்கு நாக்கு தள்ளிடுது. வெல்கம் டு அனதர் விலாக். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பர்ச்சேசிங் லாகு. என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். ஆனால் இந்த பர்ச்சேஸுக்கு இவ்வளோ பில்டப் தேவையாங்கிற மாதிரி ரைடிங் ஜாக்கெட்டு. ஃபாதர் கம்மிங். ஸோ இந்த பிளாகுக்கு இவ்வளோ அலப்பற தேவைன்னு கேட்பீங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு பர்ச்சேஸ் லாக். என்ன வாங்க போகிறோன்னா கருவாடு வாங்க போகிறோம். வாட்ட கருவாடு. ஏய், மட்டன் பிரியாணி. இல்ல போட்டு அப்படியே கணமோ. இதுதான் எங்கள் ஊர் பெட்ரோல் பங்க்கு. கார்டு வாங்குவீங்களா? கார்டு ஜிபே பண்ணலாம்ல. மாட்டேங்குது. எங்கிட்டே இவ்வளோ நேரம் ஆனால் நம்ம எப்போ போகிறது? ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்ம அம்புட்டு தூரம் போகணுமேப்பா. போகலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறோம்மா பூம்புகாரு. ஸோ மெமரி கார்டு வந்து ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் பிளாக் எடுக்க முடியும். அங்கே போய் பிளாக் எடுத்துக்கலாமான்னு இருக்கேன். எல்லாம் எதத்தாலத்துக்குன்னே அப்படியே ஏறி வர்றாங்க. எப்படி வருதுன்னு தெரியுது. அந்த பேப்பர் எவ்வளோ தூரம் ஏறி வரான். I like this route.
செம்மையா இருக்கும். கிட்டத்தட்ட கெடாரம் கொண்டாட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐ லைக் திஸ் ரூட். செம்ம தெறிக்க விடுது மாமா, தெறிக்க விடுது மாமா. ஏய் வண்டி, ஏய் சைஸா போறா பிளே மிரண்டு விடு. ஒரு அராத்துக்குட்டி நம்மளை ஓயாமல் துரத்துனா, ஆனால் நம்ம போட்டு வந்துட்டோம். வேண்டாம் இவ்வளோ வேகமாக போகிறீங்க. நான் கொஞ்சமாகச்சு இந்த டேட் லைட்டில் கருவாட்டு கடைக்கு போகணும்னு பார்க்குறேன், விட மாட்டாங்க போயிருக்கேன். சிறப்பான ஆள் நீங்கள், டிராஃபிக் போட்டிங்க பார்த்தீங்களா. வாடா வா 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 வா, வந்துரு வந்துரு. தர்மகுளம் அது இண்டிகேட்டர்லாம் போட மாட்டாங்க, அப்படியே வருவாங்க. நட்டி விட நீ மாட்டுக்கு. டச்சு அதப்பு மயிறு கோட்டுக்கு இந்த பக்கம் தான் வருவான் அவன். ஸோ திஸ் இஸ் பூம்புகார் பீச் கோயிங் வே. அந்த பக்கம் மணிமண்டபம் எல்லாம் கட்டுறதுனால, மணிமண்டபம் எல்லாம் ஒரு ஆர்ச்சி கட்டிகிட்ருக்காங்க, அதனால் அந்த பக்கம் பிளாக்கு. ஸோ இந்த பக்கம் தான் நம்ம சுற்றி போனோம். நம்ம ஃபாக் லைட் யூஸ் பண்ணலாமா?
கர்வாட் 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 திஸ் இஸ் கர்வாட். லவர்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி அவங்க வீட்டில் மாட்டி விட்டுலாமா? கொஞ்சம் முன்னாடி வந்து தான் சன்செட்டை பார்த்துட்றான். நாம தான் டைமிங் சென்சர் ரொம்ப சூப்பராக கீப்பப் பண்ணுவோமே. அம்மா ஸ்கேனர் வச்சுருக்கீங்களா? பே பண்ணலாமா அதில்? அது இந்த பொடி அரைக்கிற கருவாடு, அது எவ்வளோ? அது படி 50 ரூபாயா? படி காமிங்க, சின்ன படியா பெரிய படியா? எனக்கு அது வேணும். அது கொஞ்சம் குறைச்சு போட்டு தருவீங்களா? இது வறுக்கா குழம்பு வைக்க எல்லாம் நல்லா இருக்கும்ல? இது மூணு படி இல்லை. இதே மாதிரி இன்னொரு பை கொடுத்துருங்க, மூணு படி. இது என்ன வாழையா? இது எப்படி? அது என்ன கார்த்திக வாழையா? அது முள் இருக்குமோ? அதுல அதுல முள் இருக்குமோ? இதுல அதே. அப்புறம் கம்மியா கொடுக்குறீங்க? இதுல போடுங்க, ஒன்னு போடுங்க, ரெண்டு அரையா போட்டுருங்க. ஒரு கிலோ கல்லே வைங்க, குத்து வைப்பா ரெண்டாக பிரித்து வைங்க. இது என்ன வஞ்சிரமா? கொடுவா. இது எங்க இருக்கா? வீட்டில் இது இது ஏறாவது? இது எப்படி வறுக்கலாமா? இதுனா போய் காய வைக்கணும் போல இருக்க. இது ஒண்ணு, இது ஒரு ரகமா? இது ஆமா. இது எவ்வளோ சொன்னீங்க? நீங்கள் 2000 ரூபாய்க்கு கணக்கு அடி போட்டீங்க போல இருக்க. இப்படி இருக்குமே, இதெல்லாம் உமா சுத்தம் பண்ணி தோல் எடுத்து முள் எடுத்து பிளால் எடுத்து இதை மாதிரி கணக்கு பண்ணி உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. சீப்பா இது 1 கிலோ தோலோட முள்ளோட இல்லை, அப்படியே அலசிட்டு அப்படியே போட்டுக்கலாம். ஓட்டம் பேரா இருக்கா? ₹200? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. காமிங்க. இதுல என்னென்ன இருக்கு? காரப்பொடி பண்ணா, இது காரப்பொடி, இது பொருவா, பொருவா, இது வந்து ஓட்டம் பாரு,
நாக்கு மீன் அது எல்லாம் கலந்து இருக்கும். குழம்பு டேஸ்டா இருக்கும். இது சரி, அது ஒரு ஒரு கிலோ போடுங்க. கம்மி ரேட்டு தான் கொடுக்குறேன் உங்களுக்கு, அதிக ரேட்டுக்கெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் குழம்பு வச்சா ரொம்ப வாசனையா இருக்கும். இது என்ன திருக்கையா? திருக்க வேண்டாம். இவங்க சுறா வேண்டாம். வஞ்சிரம் வேண்டாம். வேணாம், அதான் இது வாங்கியிருக்கல. இதான் ஒரு கிலோ போட்டிருக்கீங்கல்ல இது. சரி போடுங்க, உங்கள் ஆசையாக என் கெடுப்பானே போடுங்க. எவ்வளோ? 400 ரூபாயா? 400 ரூபா கம்மி ரேட்டா? ஒன்றா போட்டுருங்க. எதுக்கு உங்கள் ஆசையை கெடுப்பானே? கொஞ்சம் நல்லா அந்த சதையாக இருக்கதா போடுங்க. நீங்கள் சதையெல்லாம் எடுத்துட்டீங்க. நான் உங்களுக்காக தான் 1 கிலோ வாங்குறேன், இல்லை 1/2 கிலோ நிறுத்திருப்பேன் நான். சரி, இதில் ஒன்று கொடுத்துடுங்க. இறால இதே 1 கிலோ தான் இருக்கும் போல இருக்கு, அப்படியே கொடுத்துருங்கண்ணா. அருமை. நெத்திலி எங்க இருக்கு? நெத்திலி எப்படி? அது என்ன வெள்ளையா? இது எப்படி? எவ்வளோ? 300 ரூபாயா? இது 250. இது என்னது? இது எப்படி? இதில் என்ன எல்லாம் கலப்பா இல்லை எப்படி? இது கிழங்கா. அது மத்தி கருவாடு. வேணாம், வெள்ளை வேணாம் எனக்கு. இது எவ்வளோ? 300 ரூபாயா? சரி போடுங்க, இதுலேயே போடுங்க, இதுலேயே போடுங்க. ₹1,200 1,350 1,650 1,650 1,700 1,900 2,200 எவ்வளோ கொடுக்கட்டும்?
இது வர கேப்பியா உனக்கு எல்லாம் குறைச்சி கொடுக்குறேன், எல்லாம் திரும்ப வர கேப்பியா குறைச்சி தான் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு கொடுத்துட்டேன். போட்டு போட்டு கொடுத்துக்கற அப்புறம் என்ன கிடைக்கும்? இது கொடுங்க, ஸ்கேனர் கொடுங்க. லக்ஷ்மி செல்வராஜ் தானே? போட்டேன் உன் பேரே கேட்கல. நான் லட்சுமியா? சரி. சரி நான் வரேன், இது காலி ஒன்று வரேன், இன்னும் ரெண்டு மாதம் வச்சுக்கோங்க. சிறப்பாக கருவடை வாங்கி வச்சு. இந்த கருவடை நம்ம பெங்களூரில் வாங்கியிருந்தா 10,000 ரூபா சொல்லியிருப்பானுங்க, கூச்சமே இல்லாமல். பட் somehow we got it for a good deal. Deal is a deal. So another 10 minutes ah block பண்றதுக்கு memory card space இருக்கு. Blockingல இவ்ளோ பிரச்சனை இருக்கு. ஒரு மெமரி கார்டும் வாங்கிறதுக்குள்ள மனுஷனுக்கு நாக்கு தள்ளிடுது. ஒரு 256 ஸ்டாண்டர்ட் மெமரி கார்டுனாக்க 2500, 512னாக்க 4500. 256ல உங்களுக்கு 8 hour ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃபைவ் டுவெல்னாக்க உங்களுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக ரெக்கார்ட் பண்ணலாம். மிக முக்கியமானது செனாகுனி, அதில் ஒரு இட்லி பொடி ஒன்று அரைப்பாங்க. பாப்பா பாப்பா பாப்பாப்பா 10 இட்லி சாப்பிட்ற இடத்துல 20 இட்லி சாப்பிட்லாம், அப்படி இருக்கும். 10 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்கிட்ட போய் கடைசி ஃபினிஷிங் போட்டுடலாமா? இதுதான் நம்மளோட புது ஃபாக் லைட். அப்படி ஒரு த்ரோ வந்து ஆக்சுவலாக டிரைவிங் லைட் இது. இது ஃபாக் லைட் கிடையாது, ஃபாக் லைட் வந்து கீழே இருக்கு. ஃபாக் லைட் விடுவோமா? Yeah.